பாடசாலை மாணவர்கள் குறித்து ஜனாதிபதியின் அதிரடி அறிவிப்பு. பாடசாலை மாணவர்களை பல்வேறு குழுக்கள் பிணை கைதிகளாக வைத்திருக்க அனுமதிக்கப்பட மாட்டோம் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கா வலியுறுத்தியுள்ளார். பாடசாலை துறையில் நிலவும் பிரச்சனைகளுக்கு கலந்துரையாடல் மூலம் விரைவில் தீர்வு காண முடியும் என தாம் நம்புவதாகவும், இல்லையில் பாடசாலைகளை அத்தியாவசிய சேவையாக மாற்றுவதற்கான சட்டமூலத்தை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்க நேரிடும் என்றும் ஜனாதிபதி தெரிவித்தார். கொழும்பு சங்கமித்தா மகளிர் கல்லூரியில் இன்று 23ஆம் தேதி முற்பகல் இடம்பெற்ற பிரிவினா மற்றும் பாடசாலை மாணவர்களுக்கு இலவச பாட புத்தகங்கள் மற்றும் சீருடை துணிகள் வழங்கும் தேசிய நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கா அவர்கள் மேற்கண்டவாறு தெரிவித்தார். கல்வி அமைச்சின் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்நிகழ்வில் மாணவ தேரர்கள், சில் மாதர்கள் மற்றும் 40 மாணவர்களுக்கு ஜனாதிபதி அடையாள ரீதியாக பாட புத்தகங்கள் மற்றும் சீருடைகளை வழங்கி வைத்தார். கல்வி அமைச்சர் சுசில் பிரேம ஜயந்த், பதில் கல்விச் செயலாளர் ஹேமந்த பிரேமதிலக்கு மற்றும் சங்கமித்தா மகளிர் கல்லூரியின் அதிபர் துஷாரி டி சில்வா ஆகியோர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு நினைவு பரிசும் வழங்கி வைத்தனர். 2023ஆம் ஆண்டிற்கான பாடசாலை சீருடை துணிகள் 70% சீன அரசாங்கத்திடமிருந்து நன்கொடையாக கிடைத்துள்ளதுடன் அவை அனைத்தும் தற்போது நாடு முழுவதும் விநியோகிக்கப்பட்டுள்ளன. உள்நாட்டு வர்த்தகர்களால் எஞ்சிய சீருடை துணிகள் வழங்கப்படுகின்றன. இந்திய கடனுதவியின் கீழ் மூலப்பொருட்களை பெற்று அரசு அச்சக கூட்டுத்தாபனம் மற்றும் உள்நாட்டு விநியோகஸ்தர்களால் அச்சிடப்பட்ட பாடசாலை பாட புத்தகங்களை விநியோகிக்கும் பணிகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டுள்ளதுடன் அவை உத்தியோகபூர்வமாக இதன்போது விநியோகிக்கப்பட்டு அரசு பாடசாலைகள் மற்றும் அரசு உதவி பெறும் பாடசாலைகளில் கல்வி கற்கும் மாணவர்களுக்கும் பிரிவினாக்களில் படிக்கும் தேரர்களுக்கும் இந்த சீருடை துணிகள் மற்றும் பாட புத்தகங்கள் வழங்கப்படுகின்றது. இந்த நிகழ்வில் கல்வி அமைச்சர் கலாநிதி சுசில் பிரேம ஜயந்த், பிரிவினா கல்வி ராஜாங்க அமைச்சர் விஜித பேருகுடு, கல்வி ராஜாங்க அமைச்சர் அரவிந்த் குமார், உயர்கல்வி ராஜாங்க அமைச்சர் சுரேன் ராகவன், மேல் மாகாண ஆளுநர் மார்ஷல் ஆஃப் த ஏர்ஃபோர்ஸ் ரோஷான் குணத்திலக்கு, பாராளுமன்ற உறுப்பினர் யதாமணி குணவர்தன, மேல் மாகாண செயலாளர் பிரதீப் யசரத்ன, கல்வி அமைச்சின் பதில் செயலாளர் ஹேமந்த பிரேமதிலக்கு, கல்வி வெளியீட்டு ஆணையாளர் இசட் தாஜுதீன் மற்றும் கல்வி மற்றும் துறைசார் அமைச்சுகளின் அதிகாரிகள், பாடசாலை அதிபர்கள், ஆசிரியர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். உடனுக்குடன் செய்திகளை பெற்றுக்கொள்ள எமது யூடியூப் பக்கத்துடன் இப்போது இணைந்திருங்கள். ஸ்கை தமிழ், தனித்துவமே நமது அடையாளம்.